ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு வாழைப்பூ கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம். இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக வந்து இருக்கும். எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு வந்து துவரம்பருப்பு கூட முருங்கைக்கீரை சேர்த்து வந்து பண்ணுவாங்க. அது வந்து நான் ஆல்ரெடி விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா அதோடய ரெசிபி கூட நான் தனியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வச்சு பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன வாழைப்பூ தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வேலை முடியும். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து லைட்டாக வந்து நான் வதக்கிக்கிறேன். 1-2 நிமிஷம் வதங்கினா போதும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பையும் வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த கூட்டுக்கு நான் தாளிப்புக்குன்னு சொல்லிட்டு எதுவும் வந்து சேர்க்கலை. கூட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் ஒரு தாளிப்பை வந்து சேர்க்கணும். அதுதான் ரொம்ப வந்து நல்ல வாசனையை வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா வாழைப்பூ சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும், ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து வதக்கிட்டு செய்யும் போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறத வந்து வேக வச்சுட்டு கூட இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அது தனியாக வந்து வேக வைக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் வந்து ஊற வச்சுருக்கார் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே இப்போ வதக்கின எல்லாத்தையுமே வந்து இந்த குக்கரில் வந்து சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த கடலைப்பருப்பு நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும். சில குக்கர் பார்த்திங்கன்னா ஒரே விசிலே நல்லா வந்து வெந்துடும். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சால் தான் வந்து அந்த கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரொம்ப குழையிற அளவுக்கு வந்து வேக வைக்கக்கூடாது. கையில் எடுத்து மசிச்சோம்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அதுக்கு நான் வந்து இப்போ நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம அந்த கரண்டியாலோ இல்லை லைட்டாக மற்றாலும் வந்து அந்த கடலைப்பருப்பு மசிற அளவுக்கு லைட்டாக வந்து மசிச்சு விடணும் அவ்வளோதான். இதுக்கு வந்து இப்போ ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து மெயினே இந்த தாளிப்பு தான். இப்போ கடையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே கடுகு, ஜீரகம், காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வந்து பொரிஞ்சதுமே ஒரு 10 பூண்டுப்பல் வந்து தோலடவே வந்து தட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தோல் உரித்து பூண்டாக இருந்தாலும் வந்து தட்டிட்டு சேர்க்கலாம். ஆனால் பூண்டு மெயினாக வந்து சேர்க்கணும், தட்டிட்டு தான் வந்து சேர்க்கணும். அது சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து வறுபட்டதுமே நம்ம அதை வந்து கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை கடைசி அந்த கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கிறேன். அந்த பூண்டு வந்து லைட்டாக செவந்து வரணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து ஒரு வாசனை வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து கூட்டில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உடனே வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடும் போது எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த கூட்டு வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாழைப்பு வாங்கினீங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்து இந்தமாரி கூட்டு வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.